அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? மணவாளன் மணவாட்டியை பற்றி இன்னும் புகழ்ந்து பேசுகிறார். அவர் மணவாட்டியை தமக்கு சொந்தமானவளாக அங்கீகரித்திருக்கிறார். அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் என்று கேட்கிறார். இந்த வாக்கியம் உலகத்தில் உள்ள சபையை குறிக்கிறது. சபையின் இருதயத்தில் உள்ள கிருபையை குறிக்கிறது. விசுவாசிகள் இந்த உலகத்தில் விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். இருள் அடைந்திருக்கும் இந்த உலகத்தில் சபையின் விசுவாசிகள் அருணோதயம் போல் உதிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு மேசியாவை பற்றிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் உன்னதத்தில் இருந்து உதிக்கும் அருணோதயத்திற்காக வாஞ்சையாய் காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா அருணோதயம் போல் உதிக்கும்போது இப்பிரபஞ்சத்தில் உள்ள இருள் நீங்கும், வெளிச்சம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். யூதருடைய சபை சந்திரனைப் போல அழகாக இருக்கிறது. யூத மார்க்கத்தின் சடங்காச்சார பிரமாணங்கள் பரிபூர்ணமான வெளிச்சத்தை கொடுக்கவில்லை. அது களங்கமுள்ள அரைகுறையான வெளிச்சத்தையே கொடுத்தது. சூரியனின் வெளிச்சத்தை சந்திரன் பிரதிபலிக்கிறது. சந்திரனுக்கு தனியாக வெளிச்சம் எதுவும் இல்லை. சந்திரனால் ஒரு பகல் பொழுதை உண்டு பண்ண முடியாது. நீதியின் சூரியன் உதிக்கும்போதுதான் பூமிக்கு பகல் பொழுது வரும். கிறிஸ்துவின் சபையார் சூரியனைப் போல பிரகாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இருளில் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு சபையின் விசுவாசிகள் சூரியனின் வெளிச்சத்தைப் போல பிரகாசமாய் இருக்கிறார்கள். சபையும் சபையிலுள்ள விசுவாசிகளும் கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதுவே சபையின் அழகு. இந்த உலகத்தில் உள்ள சபையானது ஒரு படையைப் போல தேவனுடைய சேனையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கி இருந்தபோது அவர்கள் மகா பெரிய சேனையைப் போல் இருந்தார்கள். அவர்களை சுற்றிலும் சத்துருக்களும் சத்துருக்களின் தேசத்தாரும் இருந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு எப்போதும் நெருக்கமும் யுத்தமும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களோ கொடிகள் பறக்கும் படையைப் போல வனாந்திரத்திலே அணிவகுத்து நின்றார்கள். இதுவே இஸ்ரவேல் ஜனத்தாரின் அழகு. விசுவாசிகளாகிய நாமும் கிறிஸ்துவின் சேனையில் போர் வீரர்களாக இருக்கிறோம். நம்முடைய சேனைக்கு கொடிகள் உண்டு. கிறிஸ்துவின் சுவிசேஷமே நம்முடைய கொடி. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார். ஏசாயா 11:12. சேனையில் உள்ள போர் வீரர்கள் மிகுந்த கட்டுப்பாடோடு இருப்பார்கள். ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள். எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்வார்கள். கிறிஸ்துவின் சபையார் கெடியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பயங்கரமானவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு மாத்திரமே பயங்கரமானவர்கள். சபையின் விசுவாசிகளாகிய நாமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல கிறிஸ்துவின் யுத்த வீரர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் பயங்கரமானவர்களாய் இருக்க வேண்டும். சபையானது தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் இல்லாமல் யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது. நாம் பரிசுத்தத்தோடு தேவனை கனம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். யுத்தம் கர்த்தருடையது. கிறிஸ்துவின் சபை சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் உள்ளது. அதே வேளையில் அது கொடிகள் பறக்கும் படையைப் போல் திரளானது. கிறிஸ்துவின் விசுவாசிகள் கர்த்தருக்கு மாத்திரமே பணிந்திருப்பார்கள். சத்துருவை எதிர்த்து நிற்பார்கள். விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாகவும் சத்துருவுக்கு பயங்கரமானவர்களாகவும் இருக்கிறார்கள்.